ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 17 நவம்பர் 2022. பாப்சமான் நேச்சர் அர்த்தாத் சதா வர்தானி, சதா உபகாரி, சதா ரஹம்தே. தந்தைக்கு சமமான சுபாவம் என்றாலே சதா வரதானம் கொடுப்பவராக இருப்பது, சதா உபகாரம் செய்பவராக இருப்பது மற்றும் சதா இரக்க மனம் உள்ளவராக இருப்பது. சதா வரங்களை தருபவர், உதவி செய்பவர், உபகாரம் செய்பவர் மற்றும் இரக்க மனம் படைத்தவர். இஸ் நேச்சர் கோ அப்னாலோ தொ மெனத் நஹி கர்னி படைக்கு. இந்த சுபாவத்தை நீங்கள் தனதாக்கிக் கொண்டீர்கள் என்றால் பிறகு கடினமாக உழைக்க வேண்டியிருக்காது. நேச்சர் மன பிரகிருதி கா சுக் லேனே கே லியே அப்னி ஒரிஜினல் அநாதி நேச்சர் கோ அப்னாவோ. இயற்கையிடமிருந்து சுகத்தை பெற வேண்டும் என்றார். தன்னுடைய ஒரிஜினலான அந்த நிஜமான அனாதி ஸ்வரூபத்தினுடைய சமஸ்காரங்களை அல்லது சுபாவத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். அனாதியான ஆத்மா நான், அன்பும் அமைதியும் தூய்மையும் ஞானமும் நிறைந்தவன், சக்தி நிறைந்தவன், சுகமயமானவன், ஆனந்தமயமானவன். இதுதான் என்னுடைய நிஜமான சமஸ்காரம், அனாதி சமஸ்காரம். இந்த சமஸ்காரத்தை, இந்த குணங்களை நாம நமதாக்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் இயற்கையான அதாவது அந்த சுகம் நிறைந்த இயற்கை சுகத்தை கொடுக்கும் பொழுது அதை பெறக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்க முடியும். பாபா சொல்றாரு, நேச்சுரல் நேச்சர் அர்த்தாத் அனாதி சம்ஸ்கார். ஒருவருடைய நேச்சுரல் நேச்சர் இயல்பான சுபாவம் என்றாலே அவர்களுடைய அனாதியான சமஸ்காரம் என்று பொருள். யதி தேஹபான் கே நேச்சர் கே வசீபூத் ரேதே ஹோ தோ பார் பார் ஹிம்மத் ஹீன் பன் ஜாதே ஹோ. ஒருவேளை நீங்கள் தேக உணர்வு என்ற நேச்சருடைய வசத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் அடிக்கடி தைரியம் இழந்து விடுகின்றீர்கள். ஜோ ஸ்வயம் பி வர்ணன் கர்த்தே கி சமஜ்தே பி ஹே சாத்தே பி ஹே லேக்கின் மேரி நேச்சர் ஹே ஏ பி தேக பான் கி தேக கி பிரபுத்தி ஹே. பாபா சொல்றாரு, தானும் இதை வர்ணனையும் செய்கின்றீர்கள், புரிந்து கொள்ளவும் செய்கின்றீர்கள், இதை விருப்பப்படவும் செய்கின்றீர்கள். அதாவது இதுதான் எனது நேச்சர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது தேக உணர்வினுடைய ஒரு நேச்சர் சுபாவமாகும், தேகத்தினுடைய ஒரு விஷயமாகும், தேகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகும். தேகம் தேகத்தினுடைய குடும்பம் என்கிறார் பாபா. குடும்பம் என்றால் உறவுகளால் நிரம்பி இருக்கின்ற குடும்பம் அப்படின்றது இல்ல, தேக உணர்வுகளால் நிரம்பி இருக்கும் பொழுது அத்தகைய ஒரு பச்சாதாபப்படக்கூடிய நிலை அல்லது தைரியத்தை இழக்கக்கூடிய சக்தி இழந்த ஒரு நிலை வந்து ஏற்படுது. ஆனா அதற்கு பதிலாக நான் ஆத்மா, என்னுடைய நிஜமான குணம், அனாதியான குணம், சாந்தி, சக்தி, தூய்மை, அன்பு, இதை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் வந்து எனக்கு உண்மையான சக்தி, அதிலேதான் உண்மையான சுகம் அடங்கி இருக்கிறது. இதை நாம இன்றைக்கு முழுக்க பயிற்சி செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.